சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்பு தரையில் இருக்கிறாரா விஜயகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் பதறி போயிட்டாராம் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று பலராலும் விரும்பி அழைக்கப்படக்கூடியவர் தான் நடிகர் விஜயகாந்த் மிகவும் பணிவானவர் அனைவருக்குமே உதவக்கூடிய மனப்பக்குவத்தை கொண்டவர்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க தனக்கு பிடித்த நடிகரான நடிகர் ரஜினியிடம் தாழ்மையுடன் ஒரு கலை விழாவிற்கு அழைத்த சம்பவத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் விஜயகாந்தின் இயற்பெயர் விஜயராஜன் சினிமாவில் வெள்ளையாக இருப்பவர்கள் தான் நடிகர்களாக நடிக்க முடியும்னு ஒரு எழுதப்படாத விதியை விஜயகாந்த் ஆரம்ப கால கட்டத்தில் சந்திச்சாரு நிறத்தின் காரணமாக பல இடங்கள் விஜயகாந்த் நிராகரிக்கப்பட்டார் அந்த சமயத்தில் நடிகர் ரஜினிகாந்த் ஹீரோவாக மக்கள் மனதுல ஆழமாக பதிஞ்சுட்டாரு இந்த சூழல்ல நடிகர் விஜயகாந்தும் திரைப்படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு முதல் திரைப்படமான இனிக்கும் இளமை திரைப்படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சாரு அப்போது அவரது பெயரை மாற்ற நினைத்த இயக்குனர் எம் ஏ காஜா ரஜினிகாந்த் வளர்ந்து வருவதை பார்த்து அவரின் பெயரிலிருந்து காந்த் என்பதை எடுத்து விஜயராஜா என்பதை விஜயகாந்தனும் மாற்றினார் அப்போது இருந்தே விஜயகாந்த் ரஜினி மீது மிகவும் பற்று கொண்டுட்டார் விஜயகாந்தின் தம்முடைய பல படங்களில் அரசியல் சமூகம் உள்ளிட்டவற்றை மையமாக வைத்து நடிப்பார் விஜயகாந்தின் ஆக்ஷன் திரைப்படங்கள் இன்றளவும் இளைஞர்கள் மத்தியில் பிடித்தமான திரைப்படமாக தான் இருக்கு நடிகராக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளராகவும் நடிகர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்திருக்கிறார் நடிகர் சங்கத்தில் நலிந்த கலைஞர்களுக்கு உதவி திரட்டும் வகையில் மலேசியாவில் கலை விழா ஒன்றை விஜயகாந்த் ஏற்பாடு செஞ்சிருந்தார் அந்த விழாவிற்கு நடிகர் கமலஹாசனின் வீட்டிற்கு சென்று விஜயகாந்த் பத்திரிகை கொடு கமலஹாசனிடம் வரும்படி கேட்டுக்கிட்டாராம் அதற்கு கமலஹாசனும் வரும் அதே சமயத்தில் நடிகர் ரஜினி வீட்டிற்கு சென்ற விஜயகாந்த் திடீரென கீழே அமர்ந்து கொண்டு ரஜினியிடம் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு தாழ்மையோட கேட்டாராம் இதை பார்த்து ரஜினி அதிர்ச்சியடைந்து விஜய் இப்படியெல்லாம் நீங்க பண்றது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நடிகராக இல்லாமல் நடிகர் சங்கத்தின் தலைவராக திகழ்ந்த விஜயகாந்த் இவ்வளவு பணிவாகவும் பழசை மறக்காமல் ரஜினியும் நடந்து கொண்ட விதமும் இன்றளவும் யாராலுமே மறக்க முடியாத நிகழ்வாக தான் இருக்குது ரீசெண்டாக விஜயகாந்தின் புகைப்படம் ஒன்று வெளியானது கண்டு ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க அதில் அவர் உடல்நலம் சரியில்லாமல் காணப்பட்டார் இந்த நிலையில் அவர் விரைவாக உடல்நலம் சீக்கிரமே குணமாகி வளரணும் பரணும் பலரும் வேண்டிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் வேண்டிக்கலாம்